Got a little delay. No, I came a little too early. How are you, sir? Thank you. அதிகார பரவலாக்கலை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மாகாண செயற்திட்டங்களை தயாரிக்கும் போதே அதற்கு தம்மையும் உள்வாங்க வேண்டும் என வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்போது தங்களுடைய பாதீட்டில் 1000 மில்லியன் தந்ததாக அது சம்பந்தமான செயல்திட்டத்தை விளக்கவும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் கருத்தறியத்துக்கு வந்திருந்தார். அதிலே எங்களையும் பங்குதாரர்களாக சேர்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தேன். அது ஒன்று. அதன் பின்னர் மத்திய வங்கியினால் மக்களுக்கு தரப்படும் பல நன்மைகளை பற்றி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதாவது இப்போ ஒரு கடன் எடுத்திருந்தால் ஒருவர் 50,000 கீழே அந்த கடனினுடைய முதலையும் வட்டியையும் 6 மாதத்துக்கு தர தேவையில்லை என்ற ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்கின்றார். அப்போ அந்த சட்டத்தின்படி 6 மாதத்துக்கு எதுவுமே கொடுக்காமல் தங்களுடைய பிஸ்னஸையோ என்னத்தையோ கொஞ்சம் முன்னேற்றி அதன் பின்னர் கொடுக்கக்கூடிய வாறு அவர்கள் அதை செய்திருக்கின்றார்கள். இது மாதிரி எத்தனையோ செயல்திட்டங்கள் மத்திய வங்கியினால் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் அவற்றை எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அது சம்பந்தமாக நாங்கள் கட்டாயம் எங்களுடைய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களை தெரியப்படுத்துவோம் என்று கூறியிருக்கின்றேன். இப்பொழுது ஒன்று நான் இந்த பத்திரிகை வாயிலாக இப்பொழுது கூறியிருக்கின்றேன். மற்றவையும் வரும்போது நான் அவற்றை தெரியப்படுத்துவேன். எங்களை பொறுத்தவரையில் சில விடயங்களை அவர்களுக்கு எடுத்து கூறியிருந்தேன். அதாவது எந்த ஒரு செயல்திட்டத்தையும் அது முன்னரே நான் குறிப்பிட்ட ஒரு விடயம்தான். எந்த ஒரு செயல்திட்டத்தையும் தயாரிக்கும் போது அந்த நிலையிலேயே எங்களுடைய உள்ளீட்டையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று, அதாவது மத்திய அரசாங்கம் செயல் திட்டங்களை தயாரித்துவிட்டு நாங்கள் இவ்வாறு செய்கின்றோம், நீங்கள் வந்து அதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவது பிழை என்றும், உண்மையிலேயே அதிகார பரவலாக்கம் இருக்கிறதாக இருப்பதை ஏற்றுக்கொண்டால் எங்களையும் பங்குதாரர்களாக ஏற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது தயாரிக்க வேண்டும், அதுக்கு பிறகு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டேன். அவர் அதை கொள்கை அளவிலே அமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அவர் அதிகார பரவலாக்கத்துக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் தரும் ஒரு அமைச்சர் என்ற முறையிலே அவர் அதனை ஏற்றுக்கொண்டார்.